ஸ்காட்கசிங்காலஜி, இன்னொன்று இந்துகாலஜி. ஸ்காட்கசிங்காலஜி சொன்னால் இங்கிலீஷுக்கு அவ்வளவு சிறப்பான கல்லூரியாக இருந்தது. இந்து கல்லூரி அதே மாதிரி தமிழுக்கு அவ்வளவு சிறப்பான கல்லூரியாக இருந்தது. சத்யவாகேஸ்வர ஐயர் என்று ஒரு பிரின்சிபல் எனக்கு கற்றுதான் இருப்பார், உள்ளமாக இருப்பார். என்றும் அவருடைய குரல் என்னுடைய மனதில் எதிரொலித்துக் கொண்டு இருக்கிறது. அவ்வளவு அற்புதமான ஒரு பேராசிரியர் ஷேக்ஸ்பியர் நடத்துவார். ஒரு நாளும் அவர் டெம்பஸ்ட் நடத்தினார்னா டெம்பஸ்டே அது தொடர்ந்தே பார்த்ததில்லை. அவரே பல கதாபாத்திரங்களாக அவரே உருமாறி அந்த கூட்ட மனுஷன் கிடந்து நடிப்பார். அந்த ஷேக்ஸ்பியருடைய அந்த வார்த்தைகளை அப்படியே சொல்லுவார், இடையிடையே விளக்கமும் தருவார். ஞாபகமாக இருக்கிறது அதெல்லாம். அதே மாதிரி லைசாண்டர் என்ன ஒரு பேராசிரியர் இருந்தார். அவர் அதுக்கு நேர் மாறி கோட்டு சூட்டு டை எல்லாம் கட்டி அப்படி ஜம்னு ஒரு வெள்ளக்கார ஆள் கருப்பு ஆனால் கருத்த வெள்ளக்கார மாதிரி வருவார். அவரும் எங்களை பாதித்த ஒரு பெரும் பேராசிரியர். அன்று படித்து ஆங்கில இலக்கியத்தில் ஆர்வம் கொண்டு நிறைய வாசித்தேன், நிறைய வாசித்தேன், இன்றும் வாசித்துக் கொண்டிருக்கிறேன் என் ஆங்கில இலக்கியத்தை. ஆனால் யான் கல்லூரியில் படிக்கின்ற காலத்தில் சின்ன குற்றம் செய்ததற்காக இப்பெல்லாம் அந்த பசங்க நம்ம தம்பிகள்லாம் கொஞ்சம் பேர் பின்னால் பாவமாக உட்கார்ந்துருக்காங்க. அன்னைக்கு நாங்கள் ராஜாக்கள். பொம்பளை பிள்ளையில ஒரு எட்டு பிள்ளையில பத்து பிள்ளையில முன் வரிசையில் அப்படியே பாவமாக உட்கார்ந்துருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு காலம். அந்த காலத்திலே குடும்பத்தனத்துக்கு தெரியாதா, நான் பட்டிக்காட்டிலேருந்து வந்தேன், சின்ன சின்ன குடும்பங்களை செய்திருப்பேன். இந்த அம்பு விடுறதுக்கு ஒரு குடும்பம் இல்லை. இப்போ உண்டா அம்பு விடுறது? பேராசிரியர் அங்கே எழுதி கொண்டிருப்பார், நாங்கள் அப்படியே டக்குன்னு அம்பு விட்டுருவோம். அவர் அப்படின்னு கத்துவார். உடனே ஒரு பையன், சார் மே ஐ நோ த மீனிங் ஆஃப் பிளட்டி ஃபூல் அப்படிம்பாங்க. அதுக்கு மேலே திட்டுவார். அப்படியே நாங்கள் சந்தோஷப்பட்டு கொடுத்த காலத்தில் ஒரு சிறு தவறு செய்ததற்காக என்னை ஆங்கில தமிழ் பேராசிரியர், யூ கோ அவுட் ஆஃப் த கிளாஸ், டோன்ட் என்டர் த கிளாஸ் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த இயர் என்டர். போச்சுடா குளிச்சுக்கிட்டே வெளியே வந்தேன். அப்போது பிரின்சிபல் ஒரு மேலே இருப்பார். எங்களுக்கு வைஸ் பிரின்சிபல் யார், ஒரு பியூன் மீசையை போற கடுமா மீச மாதிரி முறுக்கிக்கிட்டு ஜிப்பாவை போட்டுக்கிட்டு அப்படியே தெரிவார். யார் கிடைச்சாலும் சரி பிரின்சிபல் ஒன்று விட்டுருவார். பிரின்சிபலும் எங்கள் அப்பாவும் கிளாஸ்மேட். அப்போ போச்ச வீட்டில் போனால் என்னை கொண்டு போடுவாங்க. என்ன செய்யறது? அப்போ தான் ஸ்காட்கிஷன் காலேஜுக்குள்ள ஒரு லைப்ரரி இருக்குங்கிறத நான் உணர்ந்தேன். அதுவரை அந்த இடத்துக்கு நான் போனதில்லை. ஸ்காட்கிஷன் காலேஜுக்குள்ள லைப்ரரிக்குள்ள நான் போய் நுழைஞ்சு ஒரு புறவோல ஒரு இடத்துல உட்காந்து ஒரு பேப்பரை வச்சு நான் மறைச்சிக்கிட்டே உட்காந்துருக்கிறேன், படிக்கலை என்ன சொல்லி உட்காந்துருக்கேன். என்னடா செய்ய மாட்டிக்கிட்டேன். அந்த லைப்ரரியன் என்றும் நினைவு இருக்கிறது. சிறில், மிஸ்டர் சிறில், ஒல்லியா கொஞ்சம் கூன் போட்டு யாருக்காவது தெரிஞ்சிருக்கோம் தெரியல, இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்காது. சிறில் அவர் வந்து என் முதுகை தூக்கிட்டு, தம்பி என்ன அதிசயமாக காணுது அப்படின்னார். நான் என் கதையை சொன்னேன். அட போப்பா, நீ வந்தது நல்லது. இப்போ வந்து என்ன படம் நடத்துகிறாங்க தமிழில், மனோன்மணியம். நான் மனோன்மணியத்துக்கு அவர் ஒரு கைடு எடுத்துகிட்டு போயிருக்காரு. நான் அவனுக்கு கம்பேரிட்டிவ் நோட்ஸே தரேன் தந்தார். படித்து 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 எனக்கு தமிழில் ஆர்வம் உண்டானது நூலகத்தில் வைத்துத்தான். அந்த நூலகத்தில் தான்
நான் ஒழுங்காக படித்தேன். இந்த ஆசிரியர்கள், இந்த உள்ள ஆசிரியர்கள் வந்து அப்போன்னு சொல்லலை, எல்லாம் நல்ல ஆசிரியர்கள். என் காலத்தில் ஆசிரியர்கள் சொல்லித்தர்றது பரீட்சையில் மார்க் எடுக்கிறதுக்கு, இதைப்படுறா, இதைப்படி, கான்சன்ட்ரேட் ஆன் திஸ், யூ கெட் குட் பாஸ். திஸ் இஸ் வெரி, இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், லிவ் இட். இப்படியே எங்களை மார்க் பேசிஸில் வாசிக்க தொடங்கி படித்ததுனால இலக்கியத்தை ரசிக்க தெரியவில்லை. சிறில் தான் ரசிக்க சொல்லித்தந்தார், இங்கிலீஷை சொல்லித்தந்தார். நான் படித்தேன் மனோன்மணியம், மனோன்மணியத்தை படிச்சுட்டு இருக்கும்போது டே கண்ணு ராஜா இப்படிதான் கூப்பிடுவார் அவர். சிறில் மனோன்மணியம் வந்து தமிழில் இருக்கக்கூடிய ஒரு நாடகம், ஆங்கிலத்து நாடகம் இருக்க தெரியும், நீங்கள் படிச்சுக்கோல்ல. ஆமாம் சார், அதை எடுத்து ஒப்பிட்டு படிச்சு பாரு, ருசி அப்பதான் தெரியும். ஷேக்ஸ்பியர் எழுதுனது இங்கிலாந்து சிச்சுவேஷனுக்கு தக்க, இவர் எழுதுனது நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தின் சிச்சுவேஷனுக்கு தக்க. மனோன்மணி சுந்தரமார் யூனிவர்சிட்டி மனோன்மணியம் ஆசிரியர் எழுதுனது இந்த பக்கத்துகள் இருக்கார், அவர் அந்த பக்கத்துகள் இருக்கார். வாசிச்சு பார்த்து ரசிதா ரசிதா ரசிதான்னு சொன்னார். உண்மையிலேயே எனக்கு அப்போ கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் தான் தெரியாது, அவர் எனக்கு சொல்லித்தந்த முறைதான் கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர். ரெண்டு இலக்கியங்களை எடுத்துக்கொண்டு, அது எந்த இலக்கியமாகவும் இருக்கலாம், ரெண்டு பொயிட்ரியாகவும் இருக்கலாம், ரெண்டு புரோஸாகவும் இருக்கலாம், ரெண்டு டிராமாவாகவும் இருக்கலாம், ரெண்டு சாஸ்திரியாகவும் இருக்கலாம், எதையாவது எடுத்துக்கொண்டு இரண்டின் இலக்கியம் என்பது நீங்கள் எப்படி அதை வாசிக்கிறீர்களோ தெரியல. எங்களை பொறுத்தவரையிலே எங்கள் ஆன்மாவினுடைய பிழிவு அது. சமூகத்தை பார்த்து நாங்கள் சும்மா பொழுதுபோக்குக்காகவோ காதுக்காகவோ எழுதுகிறவர் அல்ல, நாங்கள் எழுதுவது இந்த சமூகத்துக்காக, மனித குலத்துக்காக, நாளைய சமூகத்துக்காக, விடிவுக்காக எங்களுடைய ஆன்மாவை பிழிந்து எழுதுகிறோம், இந்த சமூகத்தை கவனித்து எழுதுகிறோம். புதிய தரிசனங்களை எழுதுவதற்கு எனக்கு 14 ஆண்டுகள் ஆயிற்று, ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை. அந்த ஃபீல்ட் ஒர்க் செய்து அதை எழுது 14 வருஷம் ஆயிற்று. அப்படி நாங்கள் இலக்கியத்தை பிழிந்து பிழிந்து, உயிரை பிழிந்து, சமூகத்தில் இருந்து பிழிவுகளை எடுத்து, நாங்கள் எல்லாரும் தூங்குகிற நேரத்திலே நாங்கள் உட்கார்ந்து உயிரை கொடுத்து எழுதி கொண்டிருக்கிறோம். இதுதான் உண்மையான இலக்கியம், இதுதான் நிற்கும். இந்த இலக்கியங்களை படைக்கும் பொழுதுதான் அது சமூகத்தை பற்றி பிடிக்கும். இப்போ இந்த இலக்கியம் பாரதியினுடைய படைப்புகள் சமூகத்தை எப்படி பற்றி பிடிக்கின்றன, பாரதிதாசனுடைய இலக்கியங்கள் எப்படி பற்றி பிடிக்கின்றன என்பதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, இரண்டு படைப்பாளிகளை தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, இரண்டு காலத்தை தெரிந்து கொள்ளுகிறீர்கள், இரண்டு சமூக உணர்வுகளை தெரிந்து கொள்ளுகிறீர்கள், இரண்டு யுகத்தை தெரிந்து கொள்ளுகிறீர்கள். பாரதி விடுதலை யுகத்தில் பிறந்தான். இப்போ அவனுடைய கவிதையில் எந்த ஓர் இடத்தை எடுத்துக்கிட்டால் என்ன, விடுதலை விடுதலை விடுதலை. ஆமாம், சாதி மதங்களை பாரோம், சண்மமி தேயத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே, இன்று வேட்டி குலத்தவராயினும் ஒன்றே, வந்தே மாதரம். இது பாரதியுடைய குரல். அங்க போனா ஒடப்பராயிருக்கும் ஏழை அப்பர், இது இந்தியாவை பற்றித்தான், இது தமிழ்நாட்டை பற்றித்தான், அதுவும் தமிழ்நாடு பற்றியும், இவன் வந்து வந்தே மாதரம் என்போம்னு பாடுறாரு. அவர் என்ன சொல்றாரு, இழையப்பராயிருக்கும் ஓடப்பராயிருக்கும், ஓடப்பராயிருக்கும் எங்கள் மக்கள் உதயப்பராகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உதயப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பராயிரும், சமூக புரட்சியை சொல்லுகிறார் அந்த மனுஷன். ஒப்பிட்டு பாருங்கள், ஒரே நாடுதான், ஒரே சூழல் தான், ஒரே இலக்கியம் தான், ஒரே மாதிரி தான் இருக்கிறது, ஒரே காலத்தில் முன்னம் பின்னம் பிறந்தவர்கள் தான். இவர் சமூக விடுதலையை பாடுகிறார், அவர் பொருளாதார விடுதலையை பாடுகிறார். எவ்வளவு பெரிய வித்தியாசம். இதை ரசிப்பதற்கும், இதை உணர்வதற்கும், இதை உள்வாங்கிக் கொள்வதற்கும், அதன் மூலம் விசாலமடைவதற்கும் தான் ஒப்பியல் இலக்கியம் உருவாயிற்று. இது நவீன துறைகளில் ஒன்று, ஒப்பியல் இலக்கியம். அந்த ஒப்பியல் இலக்கியம் தமிழை பொறுத்தவரையில் தமிழில் உருவாக்கியவர் யாருன்னு சொன்னா, அது யாரு,
வாவேசு ஐயர் கேள்விப்பட்டீங்களா? வாவேசு ஐயர், வாவே சுப்பிரமணிய ஐயர், மிகப்பெரிய மனிதர். நீங்க தமிழ்ல தமிழ்லாம் தெரிஞ்சுக்குமோ தெரியல. முதல் சிறுகதை எழுதியவர் யார்? தமிழில் முதல் சிறுகதை எழுதிய இலக்கியவாதி யார்? யாராவது சொல்லுங்க, யாராவது. வாவேசு ஐயர், வாவேசு ஐயர் தான் குளத்தங்கரை அரசமரம் என்று ஒரு சிறுகதை எழுதினார். விதவையின் வரு துயரத்தை முன்வைத்து அந்த வாவேசு ஐயர் தான் கம்பனையும் மில்டனை இரண்டு மாபெரும் இலக்கியவாதிகள். கம்பன் தமிழ் தமிழை கடைந்து திரட்டிய மிகப்பெரிய அற்புதம். அழநெடுங்கடல் ஆடு கடந்து இவர் போவாரோ என்ன அழகா இருக்குது. அதே மாதிரி மில்டன், மில்டன் பாரடைஸ் லாஸ்ட், இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு முதன் முதலிலே தமிழிலே ஒப்பியல் இலக்கியத்தை தொடங்கி வைத்த மகான் யாரு? வாவேசு ஐயர். மறந்துடாதீங்க, நீங்க இங்கிலீஷ்லாம் படிக்கீங்க, ஆனா தமிழையும் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வச்சிருங்க. ஏன்னா வீட்டில் போனால் தமிழ்லாம் படிப்பி பேசுங்க. ஓ மம்மி மம்மி மம்மின்னு நான் இப்போ யாருக்குமே தெரியல, எல்லாம் மம்மி மம்மின்னு கூப்பிடுறாங்க. மம்மியை நான் பார்த்துருக்கிறேன். மம்மின்னா என்னது? ஆ மம்மின்னா என்னது? பின்னம், பக்குவப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கும் பின்னம் தான் மம்மி. ஹைதராபாத் மியூசியத்தில் இருக்குது, நான் பார்த்துருக்கிறேன். நம்ம செத்து அழகான அம்மாவை, நல்ல துடிப்பான அம்மாவை, டீ தம்மான்னு கேட்டால் ஓடி வரக்கூடிய அம்மாவை கடவுள் கூட டீ கேட்டால் தரமாட்டார். எந்த கடவுளாவது அம்மா இருக்காங்க? கடவுளே கடவுளே எனக்கு ஒரு கப் டீ வேணும்னு தவிச்சு கட்டினா ஒன்றும் கிடைக்காது. ஆனால் அம்மா தருவார். அந்த அம்மா போய் மம்மி மம்மின்னா என்ன நியாயம்மா? தயவு செய்து அம்மான்னு ஞாபகம் கூப்பிடுது. அது ஒன்றும் குரலும் கிடையாது. அம்மா அப்பான்னு குரல், அம்மா தாடி தாடி வளர்ந்து வந்தீங்கன்னா அம்மா தாடி. இதான் இந்த சூழ்நிலையிலே அடுத்தாப்புல வையாபுரி பிள்ளை என்று ஒரு பெரிய அறிஞர் வருகிறார். அந்த வையாபுரி பிள்ளை என்ற பல புஸ்தகங்கள் அவர் வந்து ஆங்கில அறிஞர், தமிழையோடு தமிழோடு அதை ஒப்பிட்டு பல புத்தகங்கள் எழுதினார். அடுத்து உங்களுக்கு பெரிய அறிஞர் எஸ் ராமகிருஷ்ணன், ஆங்கிலத்தில் புலி, தமிழிலும் புலி, அருமையான ஒரு இலக்கியவாதி எஸ் ராமகிருஷ்ணன், டாக்டர் எஸ் ராமகிருஷ்ணன். நாங்கள் டாக்டர் எஸ்கா எஸ்ஆர்கே சொல்லுவோம். அவர் திரும்பவும் கம்பனையும் மில்டனையும் ஒப்பிட்டு ஒரு பெரிய ஒப்பியல் இலக்கியம் எழுதினார். பாவேசு ஐயரும் எழுதினாரு, இவர் அதை தாண்டி பிரம்மாண்டமாக எழுதினார். அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியுமா, தோ மு சி ரகுநாதன் சிறப்பு என்ன? யாராவது சொல்லுங்க பாப்போம். தோ மு சி ரகுநாதனுடைய சிறப்பு என்ன? தெரிய வேண்டாமா? நம்மெல்லாம் தமிழர்கள் அல்லவா? தமிழில் முதன் முறையாக யதார்த்த இலக்கியத்தை எழுதியவர் தோ மு சி ரகுநாதன். பஞ்சும் பசியும், பஞ்சும் பசியும் என்ற நாவலை எழுதியவர் தோமுசி ரகுநாதன். அற்புதமான நாவல். இப்போ கூட நிறைய பல்கலைக்கழகங்கள்லையும் கல்லூரிகள்லையும் பாடப்புஸ்தகமாக அது இருக்கிறது, இங்கே இருக்கிறது தெரியல. அப்படிப்பட்ட தோமுசி ரகுநாதன் பாரதியையும் ஷெல்லியையும் ஒப்பிட்டார். பாரதி தன்னை இளமையில் ஷெல்லிதாசன் என்று அழைத்து கொண்டவன். ஷெல்லியினுடைய தீவிரத்தன்மை இருக்கிறது. ஐ ஃபால் அபான் த தான்ஸ் ஆஃப் லைஃப், ஐ ப்ளீட் எழுதுவாங்க. சரிதானா? பழைய புரோபடிச்சது. அந்த ஷெல்லியினுடைய உணர்ச்சிகளை வாங்கி கொண்டு ஆமா தன்னுடைய இலக்கியத்தை தமிழில் படைத்தான். தன்னை ஷெல்லிதாசன் என்று வைத்துக் கொண்டார். ஆகவே ரகுநாதன் என்ன செய்தார்? பாரதியையும் ஷெல்லியையும் ஒப்பிட்டு ஒரு ஒப்பியல் இலக்கியத்தை தயார் செய்தார்.
அடுத்தாப்புல பாத்தீங்கன்னு சொன்னா பாரதியின் தாகூரையும் ஒப்பிட்டு கங்கையும் காவிரியும் என்று ஒரு அற்புதமான புத்தகத்தை எழுதினார். தாகூருடைய சிறப்பு என்ன யாராவது சொல்லுங்க? தாகூரின் சிறப்பு என்ன? தனி இருப்பதா என்ன சிறப்பு யாராவது சொல்லுங்க? நோபல் பரிசு தமிழில் வாங்கி இந்திய மொழிகளில் வாங்கிய ஒரு அற்புதமான கவிஞன் இல்லையா? அவருடைய அந்த இது என்னது, கீதாஞ்சலியை நான் ஒரு 100 தடவை படிச்சிருந்தேன். ரொம்ப அருமையா இருக்கும். அதை அவர் வாங்கின உடனே பாரதி உடனே அவர் அறிக்கை விட்டார். தாகூர் அந்த நோபல் பரிசு வாங்கினது அவருடைய பதவி அவருடைய இலக்கியத்துக்காக அல்ல, இந்தியாவுக்கு கொடுத்திருக்கான். அவருடைய இலக்கியம் என்பதே நம்முடைய என்னது, இது என்னது, ஆதி இலக்கியம் பேர் என்னாமும் அதிரோதம் இருக்குல்ல, இந்த வேதகால இலக்கியத்தின் சாராம்சத்தை தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. அது எனக்கும் சொந்தமானது. எனவே அதை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்து டெல்லியில் அதை ஒரு மேசையில் வைக்க வேண்டும். எதா நோபல் பரிசு அவர் ஒரு பக்கம் இருந்து பாட வேண்டும், நான் ஒரு பக்கம் இருந்து பாட வேண்டும், யார் ஜெயிக்காது பார்ப்போம் அப்படின்னு சவால் விட்டார். அங்க போய் கேட்குமா, அது வேற விஷயம். உடனேயே நிறைய பேர் ஒப்பிட்டு பார்த்தாங்க, கம்பன் இது பாரதி எப்படி இருக்கிறான், அவர் எப்படி இருக்கார். அவர் செல்வ சீமான் குடும்பத்தில் பிறந்தவர், வறுமையை அறியாதவர். இவர் ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்தவர், செல்வத்தை அறியாதவர். இவர் துயரத்தை எழுதினார், இந்தியாவை எழுதினார், பாரதத்தினுடைய அடித்தளத்தை எழுதினார், ஆன்மாவை எழுதினார், அவர் மேல்தளத்தை எழுதினார். எனவே அவரை விட இவர்தான் உயர்ந்தவர் என்று புத்தகங்கள் வெளிவந்தன. இதுதான் கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர், உண்மையான கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர். ரெண்டு இலக்கியவாதிகளை ஒப்பிட்டு அவர் படைப்பு என்ன, அவர் சூழல் என்ன, அவர் என்ன தந்திருக்கிறார், இவர் என்ன படைத்திருக்கிறார், இவர் என்ன சூழலில் இருக்கிறார், இவருடைய படைப்பின் தரம் என்ன என்று ஒப்பிட்டு வாசகர்களை புழுதியில் விளையாட பயந்து நான் ஒதுங்கியே இருந்து என்னுடைய இளமை காலத்தில் புழுதியின் இன்பத்தை அறியாமல் நான் தொலைந்து விட்டேன். யார் எழுதுறது? தாகூர். வீட்டுக்காரங்க பொம்மை மாதிரி ரோட்டுக்கரில் வச்சிருவாங்க, புழுதி எங்க நடக்கும், புழுதியை நான் தான் விளையாடுவேன். நம்ம மாறிப்பட்டோம், நீங்க இல்ல, எங்களை மாறிப்பட்டவங்க உருள் வாங்கிடுது. ஆனால் அவரால் முடியாது. ஏன்னு சொன்னால் அவர் பெரிய ஜமீன்தார், பெரிய 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 ஜமீன்தாருடைய அவருடைய வீட்டை போய் பார்த்துருக்கீங்களா, பெரிய அரண்மனை. பாரதி புழுதியில் பிறந்தான், புழுதியோடு வாழ்ந்தான், புழுதியிலே புரண்டான். அவன் புழுதியை எழுதினான், அடித்தளத்தை எழுதினான், துயரத்தை எழுதினான். ஆமா, நெஞ்சு பொறுக்கதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை படைது நினைத்து விட்டார், அஞ்சு அஞ்சு சாவார். இத தாகூருக்கு தெரியுமா? தெரியாது. இவருக்கு தெரியும். இந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டு கங்கையும் காவிரியும் என்று ஒரு ஒப்பீட்டு இலக்கியத்தை ரகுநாதன் படைத்தார். நாங்க இன்றைக்கும் அதை படித்து பார்க்கும் பொழுது எங்களுக்கு இலக்கியத்தின் போக்குகள் என்ன, நாம் எந்த போக்கை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று புரிந்து கொள்ள முடியுது. கைலாசபதி என்று ஒரு எழுத்தாளர், இலங்கைக்காரர், கேள்விப்பட்டீங்களா? டாக்டர் கைலாசபதி, கலாநிதி கைலாசபதி. அங்கே வந்து டாக்டர் சொல்ல மாட்டாங்க, முனைவர் சொல்ல மாட்டாங்க, கலாநிதிம்பாங்க. டாக்டர் பட்டங்க கலாநிதி கைலாசபதி நம்ம சங்க இலக்கியத்தை படித்துவிட்டு, சங்க இலக்கியத்தை படித்துவிட்டு கிரேக்க இலக்கியத்தையும் படித்துவிட்டு இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு தமிழ் ஹீரோயிக் ஏஜ் என்று ஒரு பிரம்மாண்டமான
நூலை எழுதியிருக்கிறார். தமிழ் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒப்பீட்டு இலக்கியம் இதுவரை வந்தவில்லை. த ஹீரோயிக் ஏஜ் சொன்னாரு, நம்முடைய சங்க இலக்கியம் என்பது இருக்கிறது, அது வீரயுக இலக்கியம், இலக்கியம் அது கிரேக்க இலக்கியத்தோடு ஒப்பிட்டு பார்க்கத்தக்கது என்று சொல்லி ஒரு பெரிய புத்தகம், அருமையான புத்தகம். நான் அந்த புத்தகத்தெல்லாம் பல முறைப்படுத்திருக்கிறேன், அருமையான புத்தகம். அந்த புத்தகத்தில் தான் அவர் என்ன சொல்றாரு, தமிழ் இலக்கியம், தமிழ் சங்க இலக்கியம் அது ஒரு ஹீரோயிக் இலக்கியம், வீரயுக இலக்கியம். வீரயுகத்துக்கான பண்புகள் என்ன, அதை படிக்கும்போது தான் வீரயுகம்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி நிறைய பேர் செய்தாங்க. பேராசிரியர் தோத்தாத்தனி கேள்விப்பட்டிருக்கீங்களா, இந்து உயிரோடு இருப்பவர், அவர் கல்கியும் ஸ்காட்டும் என்று ஒரு புத்தகம் இருக்கார். கல்கியை ஸ்காட்டோடு ஒப்பிட்டு ரெண்டு பேருடைய இலக்கியங்கள் எப்படி இருக்கின்றன என்று எழுதினார். ஸ்காட் எவ்வளவு மேம்பட்டிருக்கிறார், இவர் எப்படி கற்பனை மயமாக இருக்கிறார். ஸ்காட் வாழ்க்கையை எழுதினார், இவர் கற்பனை எழுதினார் என்று அருமையான ஒரு ஒப்பீட்டு இலக்கியத்தை எழுதினார். அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னு சொன்னா, டாக்டர் செல்லக்குமார் ரோஸ் என்று ஒரு முதல்வர் இருந்தார், இந்த கல்லூரியின் முதல்வராக இருந்தார் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. அவர் பொன்னீலனையும் இருந்தால்தான் பொன்னீலனையும் அடுத்தாப்புல முல்க்ராஜ் ஆனந்தையும், அது வந்து இந்தியில ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் முல்க்ராஜ் ஆனந்த், ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி பொன்னீலனின் படைப்பு எப்படி இருக்கிறது, முல்க்ராஜ் ஆனந்தின் படைப்பு எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி அவர் எப்படி முடித்தார், அதுதான் எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்குது. பொன்னியினுடைய படைப்புக்கு முல்க்ராஜ் ஆனந்தின் படைப்பு நிகரானது அல்லன்னு எழுதிட்டார். ஆனா உலகம் என்ன சொல்லுது, முல்க்ராஜ் ஆனந்த ஒப்பற்றவர் சொல்லுது, நம்முடைய செல்லக்குமார் செல்லப்பெருமாள் செல்லக்குமார் ரோஸ் சொல்லிருக்காரு பொன்னியலன் ஒப்பற்றவர் சொல்லியிருக்காரு. ஆறதை கேட்க போறா, ஆனாலும் என்கிட்ட அந்த அவருடைய பிஜி தீசி எனக்கு இருக்கு. இந்த கல்லூரியிலேயே என்னை பற்றி ரெண்டு மூணு பேர் பிஹெச்டி வந்தாங்க, பிஹெச்டி பண்ணாங்க, அவ்வளவு தீசிஸ் நான் ஒரு 10-15 தீசிஸ் வச்சுருக்கேன். ஆமாம், என்ன சங்கடம் எனக்கு, ஒரு தீசிஸ் வந்தால் தப்பாக நினைக்காதீங்க, பேராசிரியர் பெருமக்கள்லாம் தப்பாக நினைக்காதீங்க, அது த ஹீரோ கேஜுங்கிறது சொன்னல்ல, கைலாசபதியினுடைய பிஹெச்டி தீசிஸ் அது இன்றும் போற்றப்படுகிறது. எனக்கு ஆசை நம்முடைய பெருமக்கள் எழுதக்கூடிய அந்த பிஹெச்டி தீசிஸ்கள் இதே மாதிரி புத்தகமாக வந்து போற்றப்பட வேண்டும் அல்லவா. எந்த பிஹெச்டியாவது புத்தகமாக வந்திருக்கிறதா, அது ஒரு டிகிரி வாங்குறதுக்கு தானே வந்திருக்கிறது. டிகிரி வாங்கி அதுக்கு பிஹெச்டி தீசிஸ் சொல்ல முடியாது, அது ஒரு டிகிரி வாங்கியாக தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட அவர் இலங்கைக்காரர், நான் தமிழ்நாட்டுக்காரன், நான் படிக்கக்கூடிய அளவுக்கு அருமையான தீசிஸ்களை இங்குள்ளவர்கள் ஒப்பிட்டு உருவாக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். அப்புறம் நிறைய மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். தமிழ்நாட்டிலே ஏராளமான படைப்பாளிகள் இப்பொழுது ஒப்பியல் இலக்கியத்துக்கு வந்திருக்கிறார்கள், நிறைய ஒப்பிடுகிறார்கள். தமிழையும் மலையாளத்தையும் ஒப்பிடுகிறார்கள், தமிழையும் இந்தியையும் ஒப்பிடுகிறார்கள், தமிழையும் சம்ஸ்கிருதத்தையும் ஒப்பிடுகிறார்கள், தமிழையும் ஆங்கிலத்தையும் ஒப்பிடுகிறார்கள், தமிழையும் பெங்காலியையும் ஒப்பிடுகிறார்கள். அவங்களுடைய விசாரத்துக்கு தக்க இலக்கியங்களை ஒப்பிட்டு ஒவ்வொன்றினுடைய அழகையும் கொண்டு வருகிறார்கள். இலக்கியம் என்பது என்ன, ஒரு சமூகத்தின் அழகு, ஒரு காலத்தின் குரல், அந்த காலத்தில் வாழ்ந்த படைப்பாளியினுடைய ஆன்ம வெளியீடு, இந்த மூன்றும் சேர்ந்த முப்பரிமாணம்தான் இலக்கியம். காலத்தின் குரலாகவும் சமூகத்தின் குரலாகவும் இலக்கியவாதியின் குரலாகவும் அமைந்ததுதான் இலக்கியம். அந்த இலக்கியத்தை தமிழில் எப்படி இருக்கிறது, அது இந்தியில் எப்படி இருக்கிறது, சமஸ்கிருதத்தில் எப்படி இருக்கிறது, பங்காளியில் எப்படி இருக்கிறது என்று ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த இன்பம் நமக்கு கிடைக்கிறது. அதை வெளியே செல்லும் பொழுது மற்றவர்களுக்கெல்லாம் அந்த இன்பம் கிடைக்கிறது. அந்த துறையை இன்று, அந்த துறையில் இன்று ஒரு வாரத்துக்கு தானே
ஒரு வாரத்துக்கு செமினார் நடக்கிறது, நிறைய விஷயங்களை பேசுவார்கள், நிறைய அறிஞர்கள் வந்து பேசுவார்கள், நிறைய தகவல்களை உங்களுக்கு சொல்லுவார்கள். அது உங்களை தூண்ட வேண்டும். அவர்கள் வரும் தகவல்கள் உங்களை தூண்ட வேண்டும். நாமும் இது மாதிரி ஏதாவது ஒப்பியல் இலக்கியம் செய்ய வேண்டும், நாமும் ஏதாவது செய்து சமூகத்துக்கு கொடுக்க வேண்டும், அதை புத்தகமாக வர வேண்டும், சமூகம் கொண்டாட வேண்டும். புத்தகமாக வராத எதுவும் பயனற்றது. புத்தகமாக கொண்டு வாருங்கள், வெளியிடுங்கள். அதற்கு இந்த ஒப்பீட்டு இலக்கியம் நிச்சயமாக, இந்த ஒரு வார செமினார் நிச்சயமாக நிறைய பேராசிரியர்கள் வர்றாங்க, அவங்க தயார் செய்து விட்டு வருவார்கள். அவர்கள் உங்களுக்கு தரக்கூடிய அந்த அறிவு உங்களை மேம்படுத்தும். கல்லூரி மாணவர்களை மேம்படுத்துவது, பல்கலைக்கழக கல்லூரி ஆசிரியர்களை மேம்படுத்துவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. இந்த மேம்பாடு சமூகத்தை மேம்படுத்தும், அழகுபடுத்தும், அறிவுபடுத்தும். இலக்கியத்தை கற்க கற்க மனித மனம் விசாலமடையும். ஆமாம், இலக்கியத்துக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது, குலம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இலக்கிய நல்ல இலக்கியம் எல்லாவற்றையும் கடந்தது, எல்லாவற்றையும் கடந்து நிற்பது, எல்லாவற்றையும் அணைத்து நிற்பது. எனவே நல்ல இலக்கியத்தை நீங்கள் கற்க கற்க நீங்கள் விசாலமடைவீர்கள். எல்லாரையும் நேசிக்க தெரிந்து கொள்வீர்கள். மலையாளியை நேசிக்க தெரிந்து கொள்வீர்கள். கன்னடனை நேசிக்க தெரிந்து கொள்வீர்கள். மற்ற ஜாதிக்காரனை நேசிக்க தெரிந்து கொள்வீர்கள். கீழே ஒரு ஜாதி நசுக்கப்பட்டால் அதற்காக அனுதாபப்பட தெரிந்து கொள்வீர்கள். அப்படிப்பட்ட விசாலத்தை நீங்கள் இந்த ஒரு வார ஒரு செமினாரில் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். அதன்படி உங்கள் வாழ்வு மேம்படும், உங்கள் இலக்கிய முயற்சிகள் மேம்படும். நீங்கள் நிறைய செய்ய வேண்டும் என்று வேண்டிக்கொள்ளு. இந்த அருமையான ஒரு வாய்ப்பை எனக்கு தந்த இந்த செமினாரை ஏற்பாடு செய்த மக்களுக்கு என் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன்.